ஹாய் நண்பர்களே, வாரிசு திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய விதமான விமர்சனங்கள் வைத்து கொண்டு வருகிறார்கள். நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா, வாரிசு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பார்ட் டூ அப்படின்னு சொல்லி கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளை கொடுக்குற வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தை யார் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து வெந்து தின்னு காடு திரைப்படத்தோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஃபேமிலி போஸ்டரை ரிலீஸ் பண்ணி அதை போட்டு அது மேலே வந்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி டேரக்டாக வந்து கலாய்த்திருக்கிறார்கள். ஸோ அது கீழே வந்து நிறைய பேர் வந்து ஆமாம், இது வந்து வெந்து தனிந்த காடு பார்ட் டூ, அதுக்கப்புறமா வந்து இது துணிந்தவன் துணிந்து வெந்து தனிந்த இது வெந்து தனிந்தது காது பார்ட் டூ, அதுக்கப்புறமா வந்து வந்தா ராஜா தான் வருவேன் முக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்த்து, சில பேர் வந்து வைகுண்டபுரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த திரைப்படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். எஸ் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், அந்த திரைப்படத்தோட பார்ட் டூவாகவே இருக்கட்டும், அந்த திரைப்படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கட்டும், எல்லாமே வந்து காப்பியாகவே இருக்கட்டும், ஓகேவா, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் வந்து ஒரு ஹீரோவால் வந்து ஒரு மொக்க ஒரு படம் வந்து ஃப்ளாப், ஒரு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்து ஃப்ளாப், 90% பீப்புள் வந்து அந்த படம் வந்து பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து அந்த திரைப்படம் வந்து பழைய திரைப்படத்தோட ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட், ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை. பீஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும், பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மொக்க திரைப்படம், மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒரு திரைப்படம் ஃபெயிலான திரைப்படம். அந்த திரைப்படமே வந்து தளபதி கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அமைந்திருக்கிறது. 250 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் நினச்சி பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சுருக்க திரைப்படம், ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூ கிடைச்சாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து 350 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்ய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்குமே வந்து ஒரு திரைப்படத்துக்கு ஸ்டோரிக்கு முக்கியமே கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு 20% தான் முக்கியம், அதுக்கப்புறமா வந்து படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருந்தால் எந்த திரைப்படம் வேணாலும் பயங்கரமாக ஹிட் ஆகும். லைக் வந்து அட்லி அவர்களோட மெர்சலாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், இந்த மூணுமே வந்து ரொம்ப 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 பழைய ஸ்டோரி தான். ஆனால் வந்து அந்த மூணு திரைப்படம் வந்து தளபதி கெரியர்லேயே வந்து ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் திரைப்படமும் அமைந்தது. முக்கியமாக வந்து மெர்சல் திரைப்படத்தை பற்றிலாம் பேசி ஆக வேண்டும், ஏன்னா வந்து தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் தளபதியாக இருந்தாங்க, மெர்சல் திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பயங்கரமான தளபதியாக மாறிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து படத்தோட ஸ்டோரி முக்கியமே கிடையாது, படத்தோட ஸ்க்ரீன் வளர வளர்ந்துட்டு இருப்பான் இப்போ இந்த ட்ரைலர் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து படித்து கொண்டு வருகிறது. ஸோ சொன்ன மாதிரி ட்ரைலரும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, பயங்கரமான ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா வந்து படமும் ரிலீஸ் ஆக போகிறது, படம் ரிலீஸ் ஆனால் இந்த மாதிரி விமர்சனம் செய்தாங்கள படம் வந்து பார்ட் டூ அந்த பார்ட் டூ இந்த பார்ட்னு அது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு பயங்கரமான வசூல் சாதன